வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இப்போ வீடியோவில் விரால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது விரால் மீனை வச்சு நம்ம குழம்பு வச்சோம்னா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து விரால் மீனில் தலை, வாலு, அப்புறம் உடம்பு பகுதி ஒன்று ஒரு ஒரே ஒரு பீஸ் வந்து எடுத்து இதில் நல்லா உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அந்த மாதிரி தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 4 பழமாக தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய சைஸில் எலுமிச்சை பழம் பெரிய சைஸ் அளவுக்கு புளியை நல்லா வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். 3 தேங்காய் கீத்தை வந்து நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வேறு எதுவுமே இந்த தேங்காயில் சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்புல உப்பு புளி ரெண்டுமே காரம் மூணுமே பார்த்திங்கன்னா சேர்த்தா தான் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிடணும். காஞ்ச பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்க்குறப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்குறேன். தக்காளியை நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்க்குறப்ப உப்பு சேர்த்திங்கன்னா தான் நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ மசாலா பொருள்லாம் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 5 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள். நான் எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்கள் தூளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எவ்வளோ சேர்த்திங்கன்னா அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே இதை வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நீங்கள் வந்து இதில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். நல்லா பாதியாக கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ தேங்காய் அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்ச கழுவுன தண்ணியை இதோடு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம மீனை சேர்க்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் இதோட சேர்த்துடலாம்.
மீன் சேர்த்து லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா மீன் வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விரால் மீன் குழம்பு இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.